வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு வாக்காளர் திருமக்களே, அன்பர்களே, நண்பர்களே, 2019 பாராளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழ்நாடு சட்டசபை காலியாக உள்ள 22 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடப்பதால் தேர்தல் களம் படுசூடாய் இருக்கிறது. நண்பர் என்ஆர்ஐ ரியல் எஸ்டேட் தொழில் பத்ரி ராம்பாஸ்கோ அவர்களிடம் இந்த தேர்தலை பற்றி ஒரு சின்ன கருத்து கணிப்பு. வணக்கம் உலக மக்களே. இன்று மீடியாக்கள், இணையதளங்கள், சமூக ஆர்வலர்கள் என்று டெக்னாலஜி தொழில்நுட்பம் எங்கேயோ போயிருக்கு. ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை நாம் காணப்படுகிறது உலகத்தில். ஆமாம் நண்பர்களே, இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இல்லையா? என் தாத்தா அப்பா காலங்களில் இது போன்ற ஒரு வளர்ச்சி இல்லை. ஆமாம், என் அப்பா தினத்தந்தி பேப்பர் வாங்குவதற்கு எங்கள் கிராமத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டி சென்று தினத்தந்தி பேப்பர் வாங்கி கொண்டு வந்து படிப்பார். நான் அப்படி விரல் நுனியில் இன்று அனைவற்றையும் இணையதளங்கள் மூலமாக காண முடிகிறது. வளர்ச்சி தானே, பெயர்பட்ட ஒரு வளர்ச்சி. நல்லதும் கெட்டதும் இங்கு கொட்டி கிடக்கிறது. நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் வாழ்வோமே என்றால் ஒரு சொர்க்க பூமியில் நாம் வாழ்கிறோம் என்று தான் கூற வேண்டும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை நாம் இன்று காணப்படுகிறது நண்பர்களே. ஆமாம், நல்லதை நாடுவோம், கெட்டதை அவாய்ட் பண்ணிடலாம். எஸ், எஸ். ஆமாம். அப்புறம் கடந்த சில நாட்களாக நான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப்பு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா போன்ற இணையதளங்களில் நமது 2019 பாராளுமன்ற தேர்தல் மற்றும் விடுபட்டு போன காலியாக உள்ள 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து இடைத்தேர்தல் நடத்துகிறார்கள் தலைவர்களின் கட்சிக்காரர்களின் பிரச்சாரங்களை நான் காண்கிறேன். ரொம்பவும் வருந்தும்படியாக இருக்கிறது. ஆமாம், மேடை பேச்சு என்பது துளி, ஆமாம், மேடை பேச்சில் துளி கூட நாகரிகம் இல்லை. நமது தலைவர்கள் காமராஜர், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர் போன்றோர் ஆட்சி காலங்களில் மேடை பேச்சு அவ்வளவு நாகரிகமாக இருக்கும். ஆனால் இன்று முற்றிலும் மேடை பேச்சுக்கள் அநாகரிகமாக இருக்கிறது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதும், சாடிக் கொள்வதும், குறை கூறி கொள்வதும், கேவலப்படுத்திக் கொள்வதும் அருவறுக்கத்தக்க ஒரு விஷயமாக காணப்படுகிறது. இது முற்றிலும் அகற்றப்பட வேண்டும். காலங்காலமாக இதை நாம் பார்த்து கொண்டேதான வருகிறோம். அதனால் என்னால் பெரிய இதை ஒன்றும் சொல்ல முடியல. எஸ், நம்ம நடிகர் கவுடமணி ஸ்டாலின் சொல்ல வேண்டும் என்றால் அரசியலில் இதான் சகஜம். எஸ், தட்ஸ் ஆல். சார், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தேர்தல் சமயங்களில் இங்கே எல்லா வேலைகளையும் யார் கட்டிட்டு பல லட்சம் ரூபாய்கள் செலவு செய்து டைம் பண்ணியிருக்கே, நீங்கள் வந்துடுறீங்க உங்கள் ஓட்டை பதிவிடுறதுக்காக, அதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கா சார்? எஸ், என் அப்பா எனக்கு சொல்லித்தாங்க. எங்கள் அப்பாவிடமே இருந்து இது எனக்கு வந்திருக்கிறது. ஆமாம், நமது ஓட்டுரிமை நமது உயிரை காட்டிலும் மானத்தை காணிக்கிறது மிக முக்கியமான ஒன்று. நமது ஓட்டை நாம் பதிவு செய்ய ஒழுங்காய் பதிவு செய்யவில்லை என்றால் அது கள்ள ஓட்டாய் மாறி தவறான ஒரு தலைவரை நாம் தேர்ந்தெடுத்துவிட்டு நம் நாடே சீரழிந்து போகும் நிலைமையை நாம் உருவாக்கிவிடுவோம். நாம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது இல்லையா?
அதற்காகத்தான் என்ஆர்ஐ என்னை போன்ற என்ஆர்ஐக்கள் ரொம்ப பேர் இருக்கிறார். அயல்நாடுகளில் வேலை பார்க்கும் தொழில் செய்யும் என்னை போன்ற என்ஆர்ஐக்கள் இந்தியர்கள் ரொம்ப பேர் இருக்கிறார்கள். தேர்தல் சமயங்களில் அவர்கள் லட்சக்கணக்கான வருமானம் ஈட்டக்கூடிய தொழில்கள் என்றால் கூட அத்தனையும் ஓரம் கட்டி மூட்டை கட்டி தூக்கி பண்ணையை போட்டுவிட்டு தாய்நாட்டுக்கு திரும்பி விடுவார்கள் தங்களது ஓட்டை பதிவு செய்ய. அப்படித்தான் நானும் தாய்நாட்டுக்கு வந்திருக்கிறேன் எனது ஓட்டை பதிவு செய்வதற்காக. ஏனென்றால் எனது ஓட்டு கள்ள ஓட்டாய் மாறிவிடும் இல்லையா? நான் அஜாக்கிரதையாக இருந்து விட்டால் நிச்சயமாக தப்பான ஒரு தலைவரை கள்ள ஓட்டுகள் மூலம் இந்த நாடு தேர்ந்தெடுத்துவிடும். ஆகவே தான் என் உரிமையை காப்பாற்றிக் கொள்ள, என் குடியுரிமையை காப்பாற்றிக் கொள்ள நான் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எவ்வளவு செலவு ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் என் ஓட்டை பதிவு செய்வதற்காக ஒவ்வொரு தேர்தல் சமயங்களிலும் நான் தாய்நாடு வருகிறேன். கள்ள ஓட்டுகள் அரங்கேறி கொண்டுதானே சார் இருக்கிறது, அதை தடுக்க முடிவதில்லை. ஆமாம், உண்மைதான். 234 மையங்களிலும் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் தேர்தலுக்கு முன்னமாகவே விண்ணப்ப படிவம் 12 பூர்த்தி செய்து கெசட்டட் ஆபீசர் கையெழுத்து வாங்க வேண்டும். அதில் தவறு நிகழ்ந்துவிடும். கையெழுத்து வாங்காமல் போஸ்டலில் தங்களது ஓட்டை பதிவு செய்து விடுவார்கள், அது செல்லாத ஓட்டுகளாக மாறிவிடும். அனைத்தும் அறிந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு இந்த நிலை என்றால் பாமர மக்களை நாம் என்ன சொல்வது? ஒட்டு உரிமையை புரிதல் வேண்டும். நம் மக்களிடையே ஒட்டு உரிமையை உணர்தலோ புரிதலோ சரியாக இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. பூத் கேப்சர்ஸ் கண்டிப்பாக தடை செய்யப்பட வேண்டும். ஆமாம், கள்ள ஓட்டுகள் இன்றும் நடைமுறையில் இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்ல வரவில்லை. இதற்கு முழு காரணம் பூத் கேப்சர். பூத் கேப்சர் முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? நம் நிலை இங்கு கள்ள ஓட்டுகளின் நிலை நன்றாகவே தெரிந்திருக்கிறது எல்லோருக்கும். அப்படி என்னும் பொழுது ஜல்லிக்கட்டுக்கு எப்படி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்களோ, வாலிப பெண்கள் ஒன்று சேர்ந்தார்கள், அதே போன்று இது போன்ற சூழ்நிலையில் தேர்தல் சமயங்களில் பூத் கேப்சர்ஸ் நடவாமல் இருக்க இளைஞர்கள் மற்றும் வாலிப பெண்கள் ஒன்று திரண்டு எங்கெல்லாம் பூத்துக்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் கேமராக்கள் துணை உண்டு. கள்ள ஓட்டு போடும் நபர்கள் யாராவது அங்கே இங்கே தெரிந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை அறிந்து அவர்களை கண்டறிந்து அவர்களை தேர்தல் ஆணையத்திடம் அல்லது போலீசாரிடம் ஒப்படைக்கலாம், வன்முறை இல்லாமல், கலவரங்கள் இல்லாமல். மேலும் பூத்துக்கு உள்ளேயே நிறைய விஷயம் கள்ள ஓட்டு போடும் விஷமைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களையும் கண்டறிந்து அவர்களையும் தேர்தல் ஆணையத்திடம் போலீசாரிடம் ஒப்படைக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் கள்ள ஓட்டுகள் முற்றிலுமாக தடுக்கப்படும். அதையெல்லாம் விட ஒவ்வொரு நபரும் தங்கள் ஓட்டை உணர்ந்து அவர்கள் கண்டிப்பாக ஓட்டு சாவடிக்கு சென்று அவர்கள் ஓட்டை பதிவு செய்வார்கள் என்றால் கண்டிப்பாக கள்ள ஓட்டு தடுக்கப்படும். தப்பான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கவே முடியாது. ஒரு நல்ல அரசியல் அமைப்பு வேண்டுமென்றால் கள்ள ஓட்டுகள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். அதற்கு கண்காணிப்பு மிக மிக அவசியம். சமநிலையில் எல்லோரும் வேலை செய்ய வேண்டும். ஒரு சார்ந்தவர் கோசம் வேலை செய்வது தவறு. இங்கு எல்லோரும் சமநிலை, ஜனநாயக நாடு இல்லையா?
அனைவற்றையும் சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்களை சமமாக பார்க்க வேண்டும். நான் உயர்ந்தவன், நீ உயர்ந்தவன், அது போன்ற விஷயங்களுக்கு ஜனநாயக நாட்டில் இடம் இல்லை இல்லையா? ஸோ கள்ள ஓட்டு தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் பூத் கேப்சர்ஸ் முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும். ஆமாம், கண்டிப்பாக. மேலும் ஒரு விஷயத்தை நான் நீங்கள் சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு என்ஆர்ஐ என்பதால் உலகில் அதிக நாடுகளில் என் தொழில் நடந்து கொண்டிருக்கிறது, என் வியாபாரம் சென்று கொண்டிருக்கிறது. நான் பார்த்த நாடுகளில், பின்தங்கிய நாடுகளில் நமது இந்தியாவும் இருக்கிறது. என்ன காரணம் என்று பார்த்தோமேயானால், இங்கு நேர்மையான உழைப்பு இல்லை. ஆமாம், லஞ்சம், ஊழல் போன்ற விஷயங்களில் பெரிதாய் பேசப்படுகிறது நம் நாடு. ஸோ இது போன்ற விஷயங்கள் மாற வேண்டும் என்றால் இங்கு கல்வி அறிவும் உழைப்பும் மிக சரியான அளவில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பொருளாதாரம் சிறந்து விளங்கும். இங்கு கல்வி அறிவு என்று எடுத்துக்கொண்டால் ஜீரோ என்றே சொல்ல வேண்டும். ஆமாம், ஏனென்றால் அரசு பள்ளிகளாகட்டும் கல்லூரிகளாகட்டும், தனியார் பள்ளிகளாகட்டும் கல்லூரிகளாகட்டும், எல்லோரும் பணத்தையே நோக்கி செல்கிறார்கள். பணம் 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 என்பதே இங்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. தென்கொரியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், பின்லாண்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களது உழைப்பு, அவர்களது கல்வித்திறன் அற்புதமாக இருக்கிறது, மிக மிக அற்புதமாக இருக்கிறது. இங்கே ஒரு ஆசிரியர், ஆசிரியர் தகுதிக்கு உரியவரா என்று கூட யாரும் ஆலோசிப்பது இல்லை. ஆசிரியர் பதவியை காசு கொடுத்து வாங்க வந்து செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் எங்கிருந்து ஒரு நல்ல மாணவனை உருவாக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. மாணவர்கள் நினைத்தால் நடத்தி காட்டுவார்கள் என்று என் காலத்தில், என் அப்பா காலத்தில் இருந்தது. ஆனால் இன்று ஒன்றும் புரியவில்லை. மாணவர்கள் எங்கே செல்கிறார்கள், மாணவிகள் எங்கே செல்கிறார்கள், ஒன்றுமே தெரியவில்லை. காரணம், பெற்றோர்கள் சரியில்லை. ஆமாம், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், எங்கே போகிறார்கள், யாரிடம் பழகுகிறார்கள், அவர்களுடைய வளர்ச்சி எதை நோக்கி இருக்கிறது, அவர்கள் என்ன விரும்புகிறார்கள், எதை விரும்பவில்லை என்ற நிறைய விஷயங்களை அவர்கள் ஆராய்வதே இல்லை. அவர்களுக்கு தேவையே அவர்களது வருமானம், அதை நோக்கி ஓட வேண்டும், ஓட வேண்டும், ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும், அவ்வளவுதான். தன்னுடைய குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், எங்கு போகிறார்கள், நன்றாக இருக்கிறார்களா, நாசமாய் போகிறார்களா, அவர்களுக்கு அக்கறையே இல்லை, அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். அதே போல்தான் ஆசிரியர்களும், மாணவன் நன்றாக படிக்கிறானா, படிக்கவில்லையா, அவன் தேறுவானா, தேற மாட்டானா, இவன் உலக அரங்கிலேயே எந்த நிலைக்கு செல்வான், போவான், வருவான், ஒன்றும் கிடையாது. பணம் பணம், அவ்வளவுதான். மதிப்பெண்ணை வைத்தே இப்பொழுது இங்கு அனைத்தும் முடிவெடுக்கப்படுகிறது. ஸோ மதிப்பெண், எவ்வளவு எவ்வளவு அவன் மதிப்பெண் வாங்குகிறான் என்பதை வைத்தே இங்கு அனைத்தும் நிர்ணயிக்கப்படுவதால், அரசு ஆசிரியர்களாகட்டும் தனியார் ஆசிரியர்களாகட்டும், நம் ஒரு படிக்காத மாணவனிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு மதிப்பெண்களை அதிகம் அளித்து இவன் அதிக மதிப்பெண் வாங்கியிருக்கிறான் என்பதை போல காட்டி பொதுத்துறைகள், பணித்துறைகள் போன்ற நிறைய துறைகளில் அவர்களை நுழைத்து விடுகிறார்கள். ஸோ ஒரு திறமை இல்லாதவன், பணத்தை பணம் இருந்தால் போதும், திறமையே தேவையில்லை என்ற ஒரு நிலையில் தான் நீங்கள் அதிகாரத்துவம் மற்றும் பணித்துறைகள், மற்ற மற்ற துறைகள் எல்லாவற்றிலும் முழுமையாய் அறிவு பெற்ற, திறன் வாய்ந்த, திறமை உள்ள அதிகாரிகள் போன்றவர்கள் இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. அதனால் தான் நமது நாடு பின்தங்கியிருக்கிறது. இது முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டும். இது மாற்றப்பட்டாலே ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஓட்டுரிமையின் அருமை தெரிந்துவிடும். தனது ஓட்டுரிமையின் அருமை தெரிந்து விட்டாலே
இங்கு தவறுகள் நிகழாது. தப்பான தலைவர்கள் தோன்றவே முடியாது. எல்லாவற்றிலும் சிறப்பான ஒரு நாடாக நம் நாடு திகழ வேண்டும் என்றால் நமது அரசியல் அமைப்பு ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும். அது எப்படி ஒழுங்குமுறைப்படுத்த முடியும்? நமது ஓட்டுக்களால் தான், நமது ஓட்டுக்களால் தான். நாம் தேர்ந்தெடுக்கும் தலைவர்களை பொறுத்தே நமது நாடு அமையும். அது சீர்திருத்த நாடா அல்லது சீரழிந்த போன நாடா என்பதில் எல்லாம் நாம் தேர்ந்தெடுக்கும் தலைவரிடம்தான் இருக்கிறது. ஸோ அன்பான உலக மக்களே, ஒவ்வொருவரும் தங்களது ஓட்டை பதிவிட வேண்டும். மிக மிக முக்கியம். ஒருவரும் ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. அப்படி ஓட்டு போடாமல் இருப்பவர் நாட்டில் வாழ்வதற்கே தகுதியற்றவர். ஆக கண்டிப்பாய் ஒவ்வொருவரும் ஓட்டுச்சாவடிக்கு சென்று தங்கள் ஓட்டை பதிவு செய்யுங்கள். உங்கள் மனதில் கண்டிப்பாக ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவருக்கு அந்த தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். மாற்றங்களை கொண்டு வாருங்கள். மாறட்டும். பின்தங்கிய நாடில் இருக்கிறது தமிழ்நாடு மற்றும் இந்தியா. இது முன்னுக்கு வர வேண்டும் என்றால் உங்களது ஓட்டுக்கள், உங்களது பொன்னான ஓட்டுக்கள் முற்றிலும் ஒரு நல்ல தலைவருக்கு செல்ல வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். ஆமாம், நிச்சயமாய் உங்கள் ஓட்டை உணருங்கள். ஓட்டு உரிமையை புரிந்து கொள்ளுங்கள். ஆமாம், உலக மக்களே, சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. நோட்டை பற்றி உங்கள் கருத்து? நோட்டோ பற்றி பெரிதாய் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எந்த ஒரு வாக்காளருக்கும் எந்த கட்சியையும் தலைவர்களையும் பிரிக்கவில்லை என்றால் நோட்டோவுக்கு ஓட்டு போட்டு விடலாம். நோட்டோ பட்டனை அமைத்து நாள் போதும், நோட்டோவுக்கு ஓட்டுகள் சேர்ந்துவிடும். 35% ஓட்டுகள் நோட்டோவுக்கு சென்றடைந்து விட்டால் எந்த கட்சி ஜெயித்து இருந்தாலும் குடியரசு ஆட்சி வந்துவிடும். அப்புறம் 6 மாதத்துக்கு குடியரசு ஆட்சி தான். 6 மாதங்களுக்கு பின்பு மறுபடியும் ரீஎலெக்ஷன் என்னும் பொழுது சீட்டுகள் கிடைப்பதிலும் அதிக தொல்லைகள் இருக்கிறது. மேலும் என்னை போன்ற என்ஆர்ஐக்கள் இந்தியர்கள் அயல்நாடுகளில் தொழில் செய்வதால் மறுபடியும் பல லட்சங்களை செலவு செய்து கொண்டு வேலைகளை எல்லாம் மூட்டை கட்டி பரணியேற்றிவிட்டு திரும்பவும் தாய் மண்ணிற்கு திரும்ப வேண்டும், ஓட்டை பதிவிட வேண்டும். ஸோ இது போன்ற சிரமங்கள் என்னை போன்ற ரொம்ப பேருக்கு இருக்கிறது. ஸோ இது சிரமமான விஷயம்தான். மற்றபடி நோட்டோவை பற்றி பெரிதாக எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. எனக்கு தெரிந்த அனைத்து விஷயங்களும் ஒன்றுதான், இளைஞர்கள் வாலிப பெண்கள் அவர்கள்தான் இந்த நாட்டை ஆளப்போகிறார்கள். வருங்கால தூண்களும் அவர்கள் தான். நான் வாழ்ந்து முடிந்தவன், எனக்கு வயதாகிவிட்டது. இந்த வயதிலும் என் ஓட்டு உரிமையை நான் காக்க வேண்டும் என்று துடிக்கிறேன். எங்கிருந்து எந்த மூலையில் இருந்தாலும் ஓடி வந்து இங்கே நான் என் ஓட்டை பதிவிடுகிறேன் என்றால் இளைஞர்கள் வாலிப பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? 18 வயதுக்கு மேல் உள்ள ஆண் பெண்களுக்கு ஓட்டுரிமை இருக்கிறது. இன்று நமது நாடு எப்படி பஞ்சத்திலும் வஞ்சத்திலும் லஞ்சத்திலும் ஊழலிலும் தலையூக்கி இருக்கிறதோ, இது நீடிக்குமானால் இளைஞர்களே, வாலிப பெண்களே, நீங்கள் மிகவும் பாதிக்கப்படுவீர்கள். உங்கள் எதிர்காலம் இப்பொழுதே நரகம் என்றுதான் காணப்படுகிறது. மேலும் 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 பெரிய அளவில் அது சென்றுவிடும். ஸோ அன்பான உலக மக்களே, இளைஞர்களே, வாலிப பெண்களே,
கவனம் செலுத்துங்கள். உங்கள் ஓட்டு மிக மிக முக்கியமானது. அதை அராஜக ஆட்சி செய்யும் தலைவர்களிடத்தோ வேண்டாம். புரிதலுக்கு வாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் உங்கள் வாழ்வாதாரம். நீங்கள் அஜாக்கிரதையாய் இருந்தீர்களானால் கண்டிப்பாய் எதிர்காலம் உங்களுக்கு மிகப்பெரிய நரகமாய் இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். ஸோ தயவு செய்து உங்கள் ஓட்டை பதிவிடுங்கள், மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இதுதான், மற்றபடி எனக்கு எதுவும் சொல்ல தோன்றவில்லை. நல்ல விஷயம் சார். எங்க உங்களுடைய ஓட்டு கள்ள ஓட்டா மாறிடும் என்ற நீ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தவறாம தேர்தல் நேரங்களில் தாய்மன்னருக்கு வந்து உங்கள் ஓட்டை பதிவிடுகிறீர்கள். அற்புதமான ஒரு விஷயம் சார். இது ரொம்ப சிறப்பம்சம் கொண்ட ஒரு விஷயம். இது அதை எவராலும் மறக்க இயலாது. மேலும் வாக்காளர் திருமக்களே, நண்பர்களே, நண்பர்களே, நாமும் நமது ஓட்டை ஒரு சிறப்பு அம்சம் உள்ளதாக மாற்ற வேண்டும் என்றால் நம் ஓட்டை கள்ள ஓட்டாக மாறிவிட அனுமதிக்கக்கூடாது. மேலும் ஓட்டை விற்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாகும். அதாவது மானத்தை விட உயிரை விட ஓட்டு ரொம்ப முக்கியம் என்கிறார் ஜான்பாஸ்கோ சாரவர். ஆகையால் தயவு செய்து யாரும் உங்கள் ஓட்டை விற்காதீர்கள். உங்கள் ஓட்டை நீங்கள் விற்பீர்களேயானால் நீங்கள் அடிமைகள், அதை மறந்து விடாதீர்கள். அடிமை தளத்தில் இருந்து நீங்கள் மாற வேண்டும் என்றால் மாற்றத்தை உருவாக்குங்கள். நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்கள். இளைஞர்களை, வாலிப மக்களை, உங்கள் எதிர்காலம் உங்கள் ஓட்டில் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். நன்றி.